ஜாதகத்துல நம்ம 40 சமஸ்காரங்கள்ல பீஜ தோஷம்னு ஒரு தோஷம் இருக்கு. ரத்த வாடை, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை உடம்புல ரத்த வாடை இருக்கும். அந்த ரத்த வாடை போகணும்னு சொன்னா அதுக்கு பீஜ தோஷம்னு பேர். அதுக்கு வாத்தியார் ஆத்துல புண்ணியோஜனம் பண்ணும் போது மந்திரம் சொல்லுவார், வேத மந்திரம் சொல்லுவார். இவன் என்ன பண்ணுறா, குழந்தைய நர்ஸு குளிப்பாட்டி கொடுத்தாச்சுன்னா உடம்புல உள்ள சோப் போட்டு குளிப்பாட்டிச்சுன்னா ரத்த வாடை போயிடும். எல்லாருக்கும் நினப்பு, எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர். குழந்தைய வந்து சோப் போட்டு குளிப்பாட்டா ரத்த வாடை போயிடுமா? சாஸ்திரம் சொல்லுகிறது 40 சமஸ்காரங்களிலே சனாதன தர்மத்திலே ஒரு தோஷம் பீஜ தோஷம். அந்த பீஜ தோஷம் போன சொன்னா ஆத்துல புண்ணியாவசனம் பண்ணும் பொழுது குழந்தையை தாய் தன்னுடைய மடியிலே படுக்க வைத்து, பிறந்த குழந்தையை படுக்க வைத்து 16வது நாள் அந்த குழந்தையின் அருகில் வாத்தியார் உட்கார்ந்து மந்திர புண்ணியாவசன மந்திரத்தை சொல்லுவார். அந்த மந்திரத்தை இந்த குழந்தை கேட்க வேண்டும். அந்த வேத மந்திரம் தான் அந்த குழந்தையினுடைய தோஷத்திற்கு பிராயச்சித்தம். இன்னைக்கு என்ன பண்றான், வாத்தியார் பாட்டு புண்ணியாச்சாரம் பண்ணிட்டு இருக்கார், எல்லாரும் குழந்தைய கொண்டு ஏசி ரூம்ல உட்காந்து கொண்டாடிட்டு இருக்கா, அரட்டேஷன் இருக்கா. எப்படி போகும் அந்த பீஜ தோஷம்? அந்த குழந்தை ராத்திரி என்ன பண்ணும், இந்த பீஜ தோஷம் இருக்கிறதுனால ராத்திரி கத்தும், பயந்து பயந்து கத்திட்டே இருக்கும். சனாதன தர்மத்துல ஒவ்வொன்றும் ஆணிவேர் மாதிரி அடிச்சு சொல்லி இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு சனாதன தர்மத்துல நாமெல்லாம் இருக்கிறோம் சொன்னா, நாமெல்லாம் ஜென்ம ஜென்மாந்திரத்துல செய்த புண்ணிய வளம். அதுலேயும் இங்கே இந்த அயோத்தியா மண்டபத்தில் என்று இந்த குரு பெயர்ச்சியத்தில் எங்கெல்லாம் வந்திருக்கேன் சொன்னால் பெரும் பாக்கியம். குரு பகவானும் தட்சிணாமூர்த்தி வெவ்வேறு. அவர் தேவகுரு. குரு பகவான் வியாழன் கிரக பதவி அவருக்கு, தேவர்களுடைய குரு. தட்சிணாமூர்த்தி லோக குரு. இவர் தெற்கு திசைக்கு அதிபதி, நவக்கிரக குரு வடக்கு திசை. அவர் ஆலமரம், இவர் அரசமரம். அவர் யமதர்மராஜ சம்பந்தம், இவர் குபேர சம்பந்தம். அவருக்கு கல்லாடை, இவருக்கு பொன்னாடை. அவர் ஞான குரு, இவர் லௌகீக குரு. குரு வித்தியாசம். உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் சனாதன தர்மத்தை பத்தி, நம்மளுடைய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுங்கள். இன்றைக்கு இந்தியாவின் மேல பெரிய ஒரு போர் தொடுக்கப்பட்டுள்ளது, அந்த போரை முறியடிக்கணும். சனாதன தர்மத்தின் மேல் எதிராக போடணும். நல்ல ஒரு தலைவர், ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கிறார். எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய தர்மத்தின் மேல் போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறான். அன்றைக்கு பாரதி, இன்றைக்கு பார்த்த சாரதி. நாங்கள் அருள்மதம் வேத வித்யா குருகுலம்னு ஒரு குருகுலம் ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் லாவண்யா மேடம் வந்திருக்காங்க, கார்த்திக் வந்திருக்காங்க, பிரபாகர் சார் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து இந்த பாடசாலையை நடத்துகிறோம். பாடசாலையில் எல்லாரும் குழந்தைகளை வேதம் படிக்க சேருங்கோ, பிரபந்தம் கற்றுக்க வாங்கோ, பகவத்கீதை சொல்லித்தரோம், சமஸ்கிருதம் சொல்லித்தரோம், நாராயணியம் சொல்லித்தரோம், இன்னும் தேவி மகாத்மியம் சொல்லித்தரோம், சண்டி லலிதா சேஷ்டாமம், விஷ்ணு சேஷ்டாமம், நீங்கள் என்னென்னலாம் கேட்குறளோ பஞ்சசுக்தமாக அது மட்டும் சொல்லித்தரோம், சந்தியாவந்தன சொல்லித்தரோம், எல்லாம் சொல்லித்தரோம், எல்லாம் ஃப்ரீயாக சொல்லித்தரோம், சாப்பாடு போட்டு சொல்லித்தரோம். குழந்தைகளை கொண்டு வந்து சேருங்க, பார்ட் டைமாக சேருங்க, சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே சேருங்க. நம்மளுடைய தர்மத்தை காப்பாற்றுவோம் என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு எங்கடா கர்மம் ஆரம்பிக்குன்னா அவனுடைய எண்ணத்துலேயும் வாக்குலேயும் தான் கர்மம் ஆரம்பிக்குன்னு சொல்லுவான். ஒருத்தருடைய எண்ணத்துலையும் வாக்குல தான் கர்மாவே வரும். யார் எண்ணம் சரியில்லையோ, சிந்தனை சரியில்லையோ, வாக்கு சரியில்லையோ, அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருத்துன்னு அர்த்தம். ஜோதிட சாஸ்திரத்திலே லக்னத்துக்கு குணம்னு பேரு, இரண்டாம் இடத்துக்கு வாக்குன்னு பேரு. எண்ணமும் வாக்கும், குணம் கெட்டு போய் வாக்கு கெட்டு போச்சுன்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு பூஜை பண்ணாலும் சரி அவனுக்கு சரியா வராது. அதனால் வாக்கு, எண்ணத்தையும் வாக்கையும் யாரையும் தப்பாக பேசாதீங்க. எத்பாவோ தத்பவதி. ஒருத்தனை தப்பாக நினச்சிட்டோன்னு சொன்னால், நல்லவனை கெட்டவனாக பாவிச்சிட்டோன்னு சொன்னால், அந்த நல்லவன் உனக்கு உங்களுக்கு கெட்டவனாக மாறிடுவான். ஊருக்கெல்லாம் நல்லவனாக இருப்பான், ஆனால் கெட்டவனாக நீ பாவிச்சிட்டா உனக்கு மட்டும் கெட்டவனாக மாறிடுவான். அதே இது ஒரு கெட்டவனை நல்லவனாக பாவிச்சிட்டேன்னா அவன் ஊருக்கெல்லாம் கெட்டவனாக இருந்தாலும் உனக்கு நல்லவனாக மாறிடுவான். ஒருத்த நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும் நம்மளுடைய பாவத்தில் தான் இருக்கு. அதுதான் வேதம் சொல்லுகிற எத் பாவோ தத் பவதி என்று சொல்லுகிறேன். அதனால் பாவத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. தப்பாக யாரையும் பேசாதீங்கோ, தப்பாக பார்க்காதீங்கோ, நான் இல்லை யாரையுமே பார்க்காதீங்கோ. சனாதன தர்மத்தினுடைய சாம்ராஜ்யம், இந்த சனாதன சாம்ராஜ்யத்தை யாரும் அசைச்சு பார்க்க முடியாது. வெள்ளக்காரை அசைச்சு பார்க்கணும்னு பார்த்தா உலகத்தில் உள்ள பிரிட்டிஷா, எகிப்து, கிரேக்ஸ், எங்கெல்லாம் போய் மதத்தெல்லாம் மாற்றினான், அமெரிக்காவை மாற்றினான், ரஷ்யாவை மாற்றினான், இந்தியாவை அவனால் கிறிஸ்டியனை மாற்ற முடியல. ஏன் மாற்ற முடியல? இங்கே ஒவ்வொருத்தருடைய இரத்தத்தில், இரத்த நாளங்களில்
நம்முடைய சனாதன தர்மம்ங்கிறது ஊறி போயிருக்கு. அவனால் இதை மாற்ற முடியல. அதுக்காண்டி என்ன பண்ணான் தெரியுமா, நிறைய பொய் சொன்னான், வரலாறு பொய் சொன்னான். ஆரியர்கள் பிராமணர்கள் எங்கிருந்தோ கைவர் கணவாய வழியாக வந்தவர்கள்னு சொன்னான். திரேதாயுகம் துவாபரகம் கிருதாயுகத்திலேருந்து இங்கே பிராமணன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனை போய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கைவர் கணவாய வழியாக இந்தியாவுக்கு வந்தேன்னு சொல்லி பொய் சொன்னான். அதை ஒரு ஸ்கூலில் பாடமாக்கி, வரலாற்று பாடமாக்கி எல்லாரையும் படிக்க வச்சான், நம்ப வச்சான். அப்பையும் சரியாக மாற்ற முடியல அவனால். இப்போ ஒரு இப்போ நிறைய பொய்கள் வந்து கொண்டு இருக்கிறது. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணா குழந்தைக்கு மூல வளர்ச்சி இருக்காதுன்னு சொல்லி பொய் சொல்றான். ஏ, எங்க ஆத்திர எல்லாரும் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கா, எல்லாம் நல்லா தான் இருக்கா. நம்ம இன்னும் சனாதன தர்மத்தில் பாவம் பண்ணவனுக்குத்தான் குழந்தை ஊனமா பிறக்குமே தவிர சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதுனால ஊனமா பிறக்காது. அவன் இந்தியா மக்கள் வந்து ஒருத்தர் கல்யாணம் சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்ப இவன் சொந்தத்திலேருந்து இவனை பிரிச்சா தான் இந்த கலாச்சாரத்தை உடைக்க முடியும் சொல்லி அவன் சொன்ன மெடிக்கல் ரீதியான சொன்ன பொய். அதுக்கு எத்தனையோ டாக்டர் யூனிவர்சிட்டியில போய் பணத்தை கொடுத்து பண்ண வச்சா, ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு நெத்திக்கு பொட்டு வச்சா ஃபேஷன் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு பொண்ணு குழந்தைகள் நெத்தியில் பொட்டு இல்லாமல் தெரியறது, நெத்திக்கெட்டுக்காம தெரியறது. கலாச்சாரத்தை அடிப்பதற்கு எவ்வளவோ பண்ணி கொண்டு இருக்கிறான். அதையும் மீறி நாங்கள் கலாச்சார போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறோம் காப்பாற்றுவதற்கு. வேதபாடசாலை அருள்மந்தம் வேத வித்யா குருகுலம் என்று விருங்கம்பாத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் வேதம் சொல்லிக் கொடுக்கிறோம், பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கிறோம், நாராயணியம் சொல்லிக் கொடுக்கிறோம், பிரபந்தம் சொல்லிக் கொடுக்கிறோம், சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கிறோம். இதுதான் இந்த பாரதத்தினுடைய பாரம்பரியம். வேத சங்கமம் தான் இந்த பாரதத்தினுடைய பாரம்பரியம். இங்க நம்முடைய கலாச்சாரம் வேதம் சனாதன தர்மம், தர்ம அனுஷ்டானம், அதை அமைத்து அமைய பெற்ற அனைத்து பூஜை நிலைகளும் தர்மார்த்த காமிய மோட்ச சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம். சங்கல்பத்தும் போது தர்மார்த்த காமிய மோட்ச சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தத்தை சொல்லாம சங்கல்பம் பண்ண மாட்டான். மோட்சம் தான் நம்மளுடைய அல்டிமேட் கோல். அந்த மோட்ச சாம்ராஜ்யம் தான் அல்டிமேட் கோல். மற்றதெல்லாம் அந்த காமியார்த்தத்தினுடைய ஆசைகளை போக்குவதற்காக வேதங்கள் சில பிராயச்சித்த கர்மாக்களை பரிகார கர்மாக்களை சொல்லியிருக்கிறது. அவர்களே இன்றைக்கு அற்புதமாக நம்முடைய சுவாமிகள் அது கணமும் அந்த மந்திரங்களும் அடியேன் உள்பட நாம் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியம். எல்லோரும் தர்மம் பண்ணியிருக்கோம், ஏதோ பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. ஏதோ குரு பயிற்சிக்கு வந்தோம், படம் கட்டினோம், அவ பிரசாதம் கொடுப்பான்னு எல்லாரும் உட்காந்துருக்கே, நீங்களாம் நினைச்சிருக்கே. அது உங்களுடைய பார்வை, என்னுடைய பார்வை. ஒரு பெரும் மகான் இங்கே அமைய பெற்று இங்கு எழுந்தள்ளி இருந்து அவருடைய திருவாக்கினால் திருமந்திரங்களையும் வேதங்களையும் அவர்கள் சொல்லி அதை கேட்டு அந்த வேத சப்தம் கேட்டார். தையமாவாசை 2 நாட்கள் பைரவர் பிரத்தியங்கிற அஷ்டபைரவ சகித மகா பிரத்தியங்கராயாக நடக்கிறது. இந்த பைரவர் பிரத்தியங்கராயாக ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த வருஷம் நான் பண்ணணும்னு நம்ம தலைவர் சார் சொல்லியிருக்கார். ஒவ்வொரு வருஷமும் தை அமாவாசை இங்கே நடக்கும். அதில் இந்த டிப்பு 200 கிலோ மிளகாவத்தல், 100 கிலோ வேப்பெண்ணெய் மாதிரி ஹோம திரவியங்கள்லாம் பல மடங்கு உள்ள போட்டு பட்சணங்கள், 11 விதமான பட்சணங்கள் எல்லாம் போட்டு பெரிய பிரம்மாண்டமாக 2 நாள் பைரவர் பிரத்தியங்கராயாக நடக்கிறது. தை அமாவாசை வெள்ளிக்கிழமை, வியாழன் வெள்ளி 2 நாட்கள் நடைபெறும். இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு கலசங்கள்ல ஆவாகனம் பண்ணி பெரிய ஆரத்தி பூஜா, கைலாய வாத்தியம், சோடச செண்டமேளம் மற்றும் நாதஸ்வரங்கள், ஒவ்வொரு வேத ஒவ்வொரு ஆரத்திக்கும் ஒரு வேத மந்திரம் ஒரு வாத்தியம் பண்ணி ஆரத்தி காட்டும். ஒவ்வொரு வேதங்களில் ஒவ்வொரு பஞ்சாயி சொல்லி ஒரு ஆரத்தி, அடுத்து கைலாய வாத்தியம், அதே மாதிரி செண்டமேள வாத்தியம், ஒவ்வொரு வாத்தியமாக சொல்லி சொல்லி ஒரு ஆரத்தி, கஜதீபம் தரிசயாமி அப்படின்னு ஒவ்வொரு அப்படின்னு சொல்லி ஆர நடக்கும் ஒரு விசேஷமாக. அதை மட்டும் தொடர்ந்து நாதஸ்வரத்தால் மங்கள வாத்தியத்தால் அவ ஒவ்வொரு ராகங்களை சொல்லி அம்பாளை ஆராதனை பண்ண போகிறா. ஒரு நாத சாம்ராஜ்யம் நடக்கும். பெரிய வித்வான் வரப்போகிறார், நாதஸ்வர வித்வார். அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலை பெரிய வேத பாராயணம் நடைபெற உள்ளது. வெள்ளிக்கிழமை தை அமாவாசை காலையில், அன்றைக்கு இரவு
பிரம்மாண்டமான மகா பிரத்திங்கிற யாகம் நடைபெறும். இந்த யாகத்தில் எல்லா விதமான திருஷ்டி உபாதைகள், சத்ரு உபாதைகள், அதாவது இகதிருஷ்டி, ஐந்த திருஷ்டி, பரதிருஷ்டி, தனதிருஷ்டி, தானிய திருஷ்டி, உத்தியோக திருஷ்டி, வியாபார திருஷ்டி, கிரகதிருஷ்டி, பூதிருஷ்டி, நேத்திர திருஷ்டி, வாகன திருஷ்டி, ராஜ்ய திருஷ்டி, சர்வதிருஷ்டி, சர்வதிருஷ்டின்னு நிறைய திருஷ்டிகளை சொல்லியிருக்கு. மிகச்சத்ரு, ஐதச்சத்ரு, பரச்சத்ரு, தனச்சத்ரு, தானிய சத்ரு, உத்தியோக சத்ரு, வியாபார சத்ரு, சத்ருபாதைகளை சொல்லியிருக்கு. பூத, பிரேத, பிசாச, டாகினி, சாகினி, சகல துர்தேவத உபத்திரவத்தை சொல்லியிருக்கு. மந்திர, தந்திர, யந்திர, கேச, பசுமை நகர, பிரயோகாதி, ஆபிசார தோஷத்தை சொல்லியிருக்கு. சர்வாரிஷ்ட தோஷம், துஷ்டாரிஷ்ட தோஷம், ஜென்மாரிஷ்ட தோஷத்தை சொல்லியிருக்கிறது. காலமிருத்யு, கண்டமிருத்யு, அபமிருத்யு, விஷமிருத்யு, பயமிருத்யு, கோரமிருத்யு, வியாழமிருத்தியின சப்தவித மிருத்யுபாத தோஷத்தை சொல்லியிருக்கிறது. புதுஷாப, மாத்ருஷாப, கோஷாப, பட்சிஷாப, சுமங்கலிஷாப, கன்யாஷாப, சுவாசனிஷாப, நிறைய சாபங்களை சொல்லியிருக்கிறது. எல்லா சாபத்துக்கும் விமோச்சனமாக கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகத்தில், அதுலேயும் கலியுகத்திலே கலியுக தெய்வம் யாருன்னா கலியுக தெய்வம் பத்ரகாளியினுடைய தசாமகா வித்தியையில் அதர்வண பத்ரகாளி என்று போட்டக்கூடிய பிரத்யங்கராதான் கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வம், பற்ற தெய்வம். அந்த பிரத்யங்கராதான் கலியுகத்தில் அது அதர்வண வேதத்துக்கு தலைவி பிரத்யங்கரா. அந்த பிரத்யங்கராவை முன்னிறுத்தி பிரம்மாண்டமயானகம் அந்த தெய்யமாவாசை என்று சுவாமிகள் அவர்கள் இந்த முறை வந்து நடத்தி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்.